ஹாய் சஹா டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கிரிதரன். நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர். நான் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே நான் பர்சனல் ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் நானும் ஒரு பர்சனலாக லைக் மோர் தென் 6 இயர்ஸாக நான் வந்து வெயிட் ட்ரைனிங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் நான் ஒரு சர்டிஃபைட் ட்ரைனர். நான் ISSA சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். பேசிக்காக வந்து நான் அதுக்காக அடாப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதோட ரியாக்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸ், மோஸ்ட்லி வெயிட் லாஸே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அது வெறும் வாட்டர் லாஸ் தான். ஸோ அதனால் இனிஷியலாக நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் பாடி சேஞ்ச் ஆகும். பட் ஆஸ் யூ ப்ரொக்ரெஸ் யூ நீட் டு ஓவர்லோட். இந்த ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடுங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதை வந்து உங்களுடைய ட்ரைனிங்லேயும் உங்கள் டயட்லேயும் உங்கள் லைஃப் ஸ்டைல்லையும் அதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்கள் பாடி சேஞ்சஸாக நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பண்ணதே திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்தால் உங்கள் பாடிக்கு வந்து அது பழகிடும். ஸோ நீங்கள் அந்த ஆஸ் யூ ட்ரெயின் நீங்கள் இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணும். லாஸ்ட் டைம் நீங்கள் 5 கிலோவில் பண்ணுறீங்க அப்படின்னா 7.5 கிலோவில் ட்ரை பண்ண பார்க்கணும். இல்லை லாஸ்ட் டைம் 5 கிலோவில் 10 ரெப்படிஷன்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 12 இல்லை 15 ஏதாவது ஒரு சம் கைண்ட் ஆஃப் ப்ரொக்ரெஷன் அங்கே இருக்கணும். அது வந்து வெறும் வெயிட் ட்ரைனிங் மட்டும் இல்லை, கார்டியோ நீங்கள் பண்ணாலும் லாஸ்ட் டைம் நீங்கள் 5 ஸ்பீடில் வச்சு அளவுக்கும் பட் கரெக்டாக பண்ணுற மாதிரி அந்த சேலஞ்சிங்காக அந்த பக்கமான அந்த ஒரு இன்டென்சிட்டி உங்களுக்கு தெரியணும். நீங்கள் பார்த்து அதை பண்ணால் மட்டும்தான் உங்கள் பாடி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் வெயிட் குறையிறது வந்து மோஸ்ட்லி த்ரூ டயட் தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன தான் ஹார்ட் கோராக நீங்கள் ட்ரெயின் பண்ணாலுமே மேக்ஸிமம் வந்து ஒரு 100 to 150 கேலரி தான் பேர்ன் பண்ணுவீங்க. இந்த 150 கேலரியும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றதுக்கு சமம், இல்லை 2 தோசை சாப்பிட்றதுக்கு சமம். ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோ எனர்ஜி தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் த்ரூ அவுட் தி டே நீங்கள் ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது. அந்த நாளில் வந்து வெறும் நீங்கள் 1 hour மேக்ஸிமம் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜிம்மில். அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலில் போயிட்டு டிப்பிக்கலாக எல்லாேருக்கும் 8 to 9 hours ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க. மேஜராக ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது, ஒரே இடத்துலேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. மென்டலாக தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களே ஒழிய ஃபிசிக்கலாக அங்கே ஆக்டிவிட்டி எதுவுமே நடக்கிறதே இல்லை, ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க. பட் ஆனால் வேலை வேலைக்கு சாப்பிட்டு மட்டும் இருக்கீங்க. அது எல்லாமே எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக சேவ் ஆகுது. அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியில் வந்து அப்படியே ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எப்படி ஃபேட் லாஸ் நடக்கும் அப்படின்னா, பொறுமையாக நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டியை லைக் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து 9 hours ஒரே இடத்துலேயே உட்கார்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, லைக் எவ்ரி 45 மினிட்ஸ் இல்லை 1 hour போய் சும்மா நடக்கிறது, கேட்டு எங்கேயா போகிறது, எங்கேயா போய் தண்ணி குடிக்கிறது, சும்மா ஒரு 10 steps இல்லை ஒரு 15 steps வாக் பண்ணுறது, மோஸ்ட்லி உங்கள் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து கேலரிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அல்டிமேட்டாக ஃபுட்டு வந்து கேலரிஸ் பேஸ்டு தான் வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புக்கு வந்து சர்டன் கேலரிஸ் கொடுத்தா அதே வெயிட்டில் இருக்கும். அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதிக கேலரிஸ் சாப்பிட்டீங்கன்னா அதிக வெயிட் ஏறும், அதோட கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் குறையும். இதை வந்து சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் என்னென்னா மெயின்டெனன்ஸ் கேலரி, கேலரி சர்ப்ளஸ், கேலரி டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படின்னா என்னென்னா பாடி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து 3200 வச்சுக்கோங்க. அதுதான் என்னுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி. அப்போ நான் வந்து 3200 கேலரிஸ் நான் எவ்ரிடே நான் சாப்பிட்டேன் அப்படின்னா என்னுடைய பாடி வெயிட் வந்து 75 இருக்கும். நான் எதுவுமே பண்ணுவேன், நான் அந்த 3200 கேலரி சாப்பிட்டு என்னுடைய 75 kgs நான் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அதுலேருந்து நான் வந்து வெயிட் அதிகமாகணும் அப்படி இல்லை, 75 நான் இன்னும் 76 78 அந்த மாதிரி போகணும் அப்படின்னா 3200 எக்ஸ்ட்ரா ஒரு 300 கேலரி சர்ப்ளஸில், கேலரி சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மசில் க்ரோத் நடக்கும். கேலரி சர்ப்ளஸில் இருந்தால் தான் உங்களுக்கு மசில் பில்ட் ஆகும். மெயின்டெனன்ஸில் இருந்தால் உங்களுக்கு பாடி வெயிட் ஆகும், பாடி வந்து அப்படி ஸ்டேபிளாக அதுலேயே மெயின்டைன் ஆகும். கேலரி டெஃபிசிட்டில் தான் வந்து உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்குது. உங்களுடைய பாடியோட மெயின்டெனன்ஸ் கேலரியை விட கம்மியாக நீங்கள் சாப்பிட்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு
வெயிட் லாஸ் ஆகணும் 75 kg அப்படின்னா நான் 3200 என்னோடய மெயின்டெனன்ஸ் கேலரிலேருந்து நான் ஒரு 300 calories நான் கம்மி பண்ண போகிறேன், விச் மீன்ஸ் 2900 கொண்டு போக போகிறேன் என் பாடியை. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா பாடிக்கு வந்து அது தேவையானதை விட கம்மியாக நான் சாப்பிட்றேன், அதனால் வந்து என் பாடி கொஞ்சம் கஷ்டப்படும் தான். பட் ஆனால் வேறு வழியில் ஃபேட் லாஸ் வந்து அப்படி தான் நடக்கணும்னு சொல்லுவேன். பாடியோட ஃபஸ்ட்டு இது ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறது தான் உங்கள் பாடியோட. ஸோ டெய்லி ஒரு மாதிரி அந்த ஃபுட்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, அந்த கேலரி டெபிசிட்டை நீங்கள் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ப்ராப்பர் ஸ்லீப், ஹீட் ஸ்லீப், ஒர்க் அவுட் ரிப்பீட் தான் இது. நீங்கள் விடாமல் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பேசிக்காக ஓவரால் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு அந்த ஃபேட் லாஸ் நடக்குது. லைக் ரெகுலராக ஆக்டிவாக இருக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது அட்லீஸ்ட் 2-3 liters ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஸ்லீப் மினிமம் 6 hours நீங்கள் எப்படியாவது தூங்கணும், மேக்ஸிமம் முடிஞ்சால் 10 hours கூட தூங்கலாம், அதனால் நல்லது தான். எல்லாரும் லைஃப் ஸ்டைலாம் அவ்வளோ அலோவ் பண்ணுறது இல்லை, பட் ட்ரை டு கெட் அட்லீஸ்ட் 6-8 hours ஆஃப் ஸ்லீப், லைக் நைஸ் டீப் ஸ்லீப், ப்ளஸ் ப்ராப்பர் டயட், பேலன்ஸ்டு மீல். எல்லா மீல்லையுமே உங்களுக்கு ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட், ஃபைபர், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி மீல்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும். நானும் சாப்பிட்டேன் டயட் ஃபுட்டு இப்படி சொன்னார் அப்படிலாம் எல்லாமே, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எல்லாமே உங்கள் உடம்புக்காக தானே பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு அவேர்னஸ் மாதிரி கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நியூட்ரிஷன்னா என்ன, என்ன சாப்பிட்றோம், பேலன்ஸ்டு மீல்ஸ்னா என்ன, கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன, ப்ரோட்டீன்னா என்ன, ஃபேட்னா என்ன, ஃபைபர் எதுக்கு, ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இதை அப்படியே உங்கள் லைஃப் ஸ்டைலில் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் பொறுமையாக இருங்க, எதுவுமே உடனே நடக்காது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு அந்த ஃபேட் லாஸ் நடக்கும். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.